ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்டது. இதுல தேக்குமர வேலைப்பாடுகள் நிறைந்த மான்கொம்பு, யானை தந்தம், புலித்தோளில் அலங்கரிக்கப்பட்ட நாற்காலிகள் இப்படி அரிதான பொருட்கள் இருக்கிறது. இந்த பங்களாவுக்கு அரசு நிர்ணயித்த விலை 5 கோடி ரூபாய். முறைப்படி ஏலம் கோர வந்தவங்க ஏலம் கோரலாம். ஆரம்ப விலை 5 கோடி ரூபாய், ஏலம் கோரவங்க கோரலாம். 6 கோடி ரூபாய். 6 கோடி ஒரு தரம், 6 கோடி ஒரு தரம், 8 கோடி, 8 கோடி ஒரு தரம், 8 கோடி ஒரு தரம், 8 கோடி ரெண்டு தரம். 12 crores. தம்பி, அங்க என்னப்பா ஒரே கூட்டமா இருக்கு? அதா, வாரிசு இல்லாத ஜமீன் சொத்து அரசாங்கமே ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. இருந்த சொத்து கொஞ்சமா நஞ்சமா எல்லாம் ஏலம் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற இந்த பங்களாவையும் 1500 ஏக்கர் தென்னந்தோப்பையும் இன்னைக்கு கடைசியா ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அட போப்பா, அந்த தென்னந்தோப்பு 1500 ஏக்கர் இல்ல, 2300 ஏக்கர். சுலைமான் சேட் அவர்கள் கட்டிவிட்டு பங்களாச்சாவியை பெற்றுக் கொள்ளலாம். இவங்கதான் சார் லிங்கம்பட்டி ஜமீனோட கடைசி வாரிசு. கடைசி வாரிசு. இனிமே இதெல்லாம் இங்க எதுக்கு? எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுடு. வருஷ வருஷம் நம்ம ஊர்ல நடக்கிற ரேகலா பந்தயத்துல சுத்துப்பட்டி 18 கிராம மக்களும் கலந்துப்பாங்க. இந்த வருஷம் மலை கிராமத்தையும் சேர்த்துக்கலாம்ங்கிறது எருமப்பட்டி ஐயாவோட விருப்பம்ங்க. அவங்க கேப்ப கெஞ்ச குடிச்சுக்கிட்டு கிழங்க நோண்டி தின்னுகிட்டு திரியிற பயல்களை போய் கூட்டிக்கிட்டு என்ன எருமப்பட்டியார? இல்லைங்க, என் மனசுல பட்டத சொன்னேன். நீங்க விருப்பப்பட்டா கூப்பிடுவோம், இல்லைன்னா விட்டுடுவோம். எருமப்பட்டியார் ஆசையை நாம ஏன் கெடுக்கணும்? அவங்களும் கலந்துகிட்டான், எனக்கு யார் யார் கலந்துறான்னு முக்கியம் இல்ல, ஓட்டி களை கட்டணுமையா? என்ன வருகிற தைப்பூச திருவிழா அன்னைக்கு லிங்கம்பட்டி ஜமீன்ல நடக்க இருக்கிற ரேக்லா பந்தயத்துக்கு முதல் தடவையா மலை ஜாதிக்காரங்களும் கலந்துக்கலாம்னு ஜமீன் ஐயா அறிவிச்சிருக்காரு. கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். இது ஜமீன் ஐயா உத்தரவு.
என்ன பாப்பாத்தி உன் புருஷ பந்தயத்துல கலந்துக்க போறாராமே ஆமாமா பேடிக்கே பார்க்க போறாரு என்னடி எங்க அண்ணன் கண்டா உங்களுக்கு எல்லாம் எலக்கறுமா அவரால ஓட்ட முடியல இதுல ரேக்ல வேறயாக்கும் இந்த லட்சத்துல போட்டியில கலந்துக்கிட்டாலும் ஜெயிச்சிர போறாராக்கும் என்னடி கேளியும் கெக்கலிப்போம் வந்தோமா தண்ணி எடுத்தோமா இல்லாம இல்லடா ரேக்ல பந்தயத்துல யார் கலந்துக்க போறான்னு பேசிட்டு இருந்தோம் ஏடா அம்மே இப்ப அம்ச்சு விட போறீங்கல்ல என்னடி கேள்வி இது அம்மா இப்ப பந்தயத்துல கலந்துக்கிறது மட்டும் இல்ல கண்டிப்பா அவ தான் ஜெயிச்சிட்டு வர போறான் என்ன அப்படி பாக்குறீங்க என் பையன் சிங்கம் இல்ல அவன் கலந்துக்கிட்டதுல எதில தோத்திருக்கான் காளியாத்தா அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனை யாராலயும் அசைக்க முடியாது தயாராகும்படி மதிப்புக்குரிய லிங்கம்பட்டி ஜமீன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைப்பார்கள் போட்டியில் வெற்றி பெற்ற மலைநாட்டு சிங்கத்தை விழாமடைக்கு அழைக்கிறோம்.